ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் உள்ள டாப் 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போக. நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரிக்கு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன். ஸோ இந்த ட்ரிக்கை பார்த்திங்கன்னா டெலிகிராம்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு டெலிகிராம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் வரும். ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா மேலே உள்ள மூணு டாட்டை கிளிக் பண்ணுங்கள். மேலே உள்ள மூணு டாட்டை கிளிக் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அங்கே வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அங்கே டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு எனேபிள் கொடுத்துக்கோங்க. எனேபிள் கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பின் நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் நார்மலாக சும்மா ஒரு பின் வந்து கொடுத்துக்கிறேன், அதாவது நம்பராக கொடுத்துக்கோங்க. திருப்பியும் அந்த பின்னை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுக்க சொல்லும். ஸோ நான் இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு திருப்பியும் அந்த இமெயில் அட்ரெஸை கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். ஸோ நான் அதை இமெயில் அட்ரெஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சேவ் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வச்சு பார்த்திங்கன்னா யாருனாலும் உங்கள் வாட்ஸ்அப்பை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க ஓடிபி போட்டாலும் ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கோடை கேட்டுட்டு தான் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா உள்ள அனுப்பும். ஸோ இது வேறு லெவல் இருக்குன்னே சொல்லலாம். டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வேறு லெவலில் இருக்கும். யாராலையுமே உங்களோட வாட்ஸ்அப்பை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ட்ரிக் உண்மையில் வேறு லெவலில் இருக்கும். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட அடுத்த ட்ரிக்கை பார்த்திங்கன்னா வால்பேப்பர். ஸோ இதில் என்னடா இருக்குது வால்பேப்பர் அப்படின்ட்டு கேட்பீங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ட்ரிக் தான். ஆனாலும் இதுலேயும் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ண தான் செஞ்சுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கான்டாக்டை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு அங்கே மூணு டாட் இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு வால்பேப்பருங்கிற ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே பார்த்திங்கன்னா அவங்களே பார்த்திங்கன்னா ஒரு மூணு வால்பேப்பர் கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சாலிட் கலர்ஸ்ன்னு போனேன்னா அங்கே வந்து ஏதாவது ஒரு கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கலர் செலக்ட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ஆட் வாட்ஸ்அப் டூடுல்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்படி ஆட் ஆகும். இது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. வாட்ஸ்அப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரிக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா செட் வால்பேப்பர்னு கொடுத்தோன்னே ஃபார் ஆல் சேட்ஸ் இன் லைட் தீம் அப்படின்ட்டு இருக்கும். ஃபார் திஸ் சேட் டெமோ அப்படின்ட்டுருக்கு. அதாவது இந்த சேட்டுக்கு மட்டும் பர்டிகுலராக செட் பண்ணணுமா, அல்லது உங்கள் வாட்ஸ்அப்பில் உள்ள எல்லா சேட்டுக்கும் செட் பண்ணணுமான்னு கேட்கும். நான் இந்த சேட்டுக்கு மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒரு சேட்டுக்கு போனாலும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து வேறு தீம் தான் இருக்கும். ஸோ இது வேறு லெவல் இருக்குன்னே சொல்லலாம். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட அடுத்த ட்ரிக்கு டிசேபிள் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த ட்ரிக்கு பார்த்திங்கன்னா மிந்திலருந்தே இருக்குது. ஆனால் இதுலேயும் கூட உங்களுக்கு ஒரு புதுசாக ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ண செஞ்சுருக்காங்க. ஸோ இது என்னென்னு பார்த்திங்கன்னா எந்த சேட்டுக்கு அல்லது குரூப்புக்கு நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனை மியூட் பண்ணணுமோ அங்கே போயிட்டு மேலே மூணு டாட் இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு அங்கே பார்த்திங்கன்னா மியூட் நோட்டிஃபிகேஷனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஆல்வேஸுங்கிற ஒரு நியூ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்னென்னு பார்த்திங்கன்னா எப்பயுமே அவங்களுக்கு மியூட் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான். முந்தி பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க, இப்போ ஆல்வேஸே கொடுத்துட்டாங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அவங்ககிட்டருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வராது. ஸோ இந்த குரூப்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல். ஆனால் சும்மா சும்மா மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பார்த்திங்கன்னா டிசேபிள் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட அடுத்த ட்ரிக்கை பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் ட்ரிக்கை வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் எந்த சேட்லேருந்து எந்த குரூப்லேருந்து வந்திருக்கு, அதாவது மீடியா ப்ரொஃபைல்ஸ் இதெல்லாம் காமிக்கும். ஸோ மேலே உள்ள மூணு டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்கு போய்ட்டு ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டாங்கிற ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் ஸ்டோரேஜுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு யார் யாரெல்லாம் எவ்வளோ எவ்வளோ ஃபைல்ஸ் ஒவ்வொரு தனித்தனி சேட்டாக பிரிச்சுருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லா அந்த சேட்டில் நிறையா உங்களுக்கு அந்த சேட்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா 26 KB அப்படி அதோட ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க. செலக்டால் கொடுத்துட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ஃப்ரீ ஆகிட்டே இருக்கும். ஸோ 26 KB கிளியர் அப்படின்னு வருது. ஸோ எந்தெந்த சேட்டுக்கெலாம் உங்களுக்கு கிளியர் பண்ணணும்,
கிளியர் பண்ணி உங்க ஸ்டோரேஜை சேவ் பண்ணுங்க. நம்மளோட அடுத்த ட்ரிக்கை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரிக்கு டிஸப்பியரிங் மெசேஜஸ். ஸோ இந்த டிஸப்பியரிங் மெசேஜஸை வச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆளுக்கு எனக்கு வாட்ஸ்அப்பே பிடிக்காதுடா அப்படின்ட்டு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க. ஸோ அந்த மெசேஜை வச்சு பார்த்தீங்கன்னா 7 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் அழிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா அந்த சேட்டை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். எந்த சேட்டுக்கு உங்களுக்கு அதை எனேபிள் பண்ணணுமோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு மேலே உள்ள அக்கௌண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸப்பியரிங் மெசேஜஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதை வந்து படிச்சுக்கோங்க. மெசேஜஸ் வில் டிஸப்பியர் ஆஃப்டர் 7 days இஃப் தே ஆர் சென்ட் டு எ சேட் தட் இஸ் டிஸப்பியரிங் மெசேஜஸ் ஸ்டாண்ட் ஆல். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன் கொடுத்துக்கோங்க. ஆன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆயிரும். ஸோ இந்த டிஸப்பியரிங் மெசேஜஸ் இப்போ நான் ஹாய் அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன். ஹாய் அனுப்பினோடே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கும் பார்த்தீங்கன்னா 7 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸப்பியர் ஆயிரும். ஸோ இது வேறு லெவல் இருக்குன்னு சொல்லலாம். யாரும் பார்த்தீங்கன்னா உங்களோட சேட்டை நீங்கள் கிளியர் பண்ண மாசல் பண்ணுவீங்க, ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தானாகவே கிளியர் ஆயிருங்க. ஸோ இது உண்மையாலுமே சூப்பரான ட்ரிக், வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ வேணா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சைனிங் அவுட், சாம்.